ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். அத்தியாயம் 31 தொடர்ச்சியை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி, சாய் மீது பக்தி கொண்டுள்ள, அதாவது ஆரம்ப நிலையில் உள்ள பக்தர்களுக்கு சாயை வந்து நான் சமீப காலமாக தான் வந்து கும்பிட்டுருக்கேன். சமீப காலமாக தான் அவர் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஆரம்ப நிலையில் இருக்கிற பக்தர்களுக்காக தான் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் சாயை தேடி வந்திருக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்தோ, ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஓ சாய் வந்து இவ்வளோ அற்புதம் செய்கிறாரா, எல்லாரும் சொல்கிறாங்களே சாய் சாயின்னு, ஏதோ ஒன்று கேள்விப்பட்டு கூட நீங்கள் சாயை தேடி வந்திருக்கலாம். எல்லோரும் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையிலையும் சாய் வந்து அற்புதம் நிகழ்த்திட மாட்டாரா, ஏன் கோரிக்கையும் நிறைவேற்றிட மாட்டாராங்கிற ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட காரணமாக கூட நீங்கள் சாயை தேடி வந்திருக்கலாம். இல்லை சாய் வந்து உண்மையிலுமே சக்தி வாய்ந்தவர் தான் அப்படின்னு நம்பி நீங்கள் வந்து வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா கூட, நான் சமீப காலமாக நான் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன், சாய் வந்து நிறைய அதிசயம் செய்வார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், நான் வந்து கூடவே இருப்பேன் உணர்த்துவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்கிற அந்த ஆரம்ப நிலை பக்தர்களில் நீங்கள் ஒருவராக இருந்தீர்கள்னா, உங்களுக்காக தான் இந்த பதிவோட தலைப்பு வந்து இப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 3 நாட்களில் உன் கோரிக்கை நிறைவேற்றப்படும். நீங்கள் சாயை வந்து உணரலாம். வருஷக்கணக்காக நீங்கள் வந்து அவர் மட்டும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விளக்கேற்றணும், பூஜை செய்யணும், அது இதெல்லாம் எதுவுமே வேணாம். அவரோட நாமத்தை நீங்கள் ஜெபிச்சா போதும். கூடவே சேர்ந்து சாய் லீலைகளை நீங்கள் கேட்கணும், படிக்கணும். முக்கியமாக படிக்கணும், கேட்கணும். சாய் என்னென்னலாம் செஞ்சுருக்காருங்கிறத கேட்கணும், படிக்கணும் பொறுமையாக. இல்லை என்னால் வந்து சாய் சரித்திரம் புக்கில் எடுத்து பாராயணம் செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை கிடையாது அப்படின்னா, தவண மஞ்சரி ஒரு 163 பாயிண்ட் இருக்கும், படிச்சிங்கன்னா 20 நிமிஷம் அதை படிச்சிடலாம். தொடர்ந்து 3 நாள் வந்து படிங்க. இல்லை முடியாது அப்படின்னா சாய் சரித்திரம் வந்து உங்களால் எத்தனை சாப்டர் படிக்க முடியுமோ அதை மட்டும் படிங்க. 1 நாளைக்கு 1 சாப்டர் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க. 3 நாள் வந்து தொடர்ந்து படிங்க ஒவ்வொரு சாப்டராக. நீங்கள் படித்து பாருங்கள், அந்த 3வது நாளே உங்களுக்கு அந்த மாற்றத்தை வந்து உணர ஆரம்பிச்சிருவீங்க. சாய் உங்கள் கூட இருக்கிறத வந்து உணர்த்திடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டாமல் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு நம்பிக்கை வந்துடும், உங்களோட கோரிக்கையும் ஒன்று ஒன்றா நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் வந்து உணர்வீங்க. இல்லை எதுவுமே முடியலையா, இப்போ நம்மளோட பதிவில் வந்து சாய் சரித்திரம் வந்து படிச்சிட்ருக்கோம், ஒரு 3 நாள் மட்டும் கேட்டு பாருங்கள். இந்த ஆரம்ப நிலையில் இருக்க பக்தர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், 3 நாள் மட்டும் படித்து பாருங்கள், இல்லை கேட்டு பாருங்கள், சாய் சரித்திரத்தை வந்து கேளுங்க, இல்லைனா படிங்க. அதோட மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. சாய் உணர்த்திடுவார், அடித்து சொல்லலாம். நீங்கள் எந்த சாய் பக்தர்கிட்டனா போய் கேட்டு பாருங்கள், சாய் சரித்திரம் படிக்கிறவங்கள்ட்டையும் சாய் லீலைகளை கேட்குறவங்கள்ட்டையும் போய் கேட்டு பாருங்கள், சாயை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னு. நிச்சயமாக சொல்லுவாங்க, இப்போ கூட நான் சாயை உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுதான் நம்மளோட சாய். இதெல்லாம் செய்யாமல் ஏதோ காட்சி பொருள் மாதிரி பெரிய அளவில் சிலையை வாங்கி வச்சுட்டு நீங்கள் சாய்க்கு கல் கலராக ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் நைவேத்தியம் வைக்கிறேன்னு வகை வகையாக நீங்கள் சுவையான உணவுகள் வைக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சாய் சத்சத்தம் வந்து படிக்கணும், தவணை மஞ்சள் படிக்கணும். முழுவதுமாக சாயை வந்து தெரிஞ்சிக்க நீங்கள் வந்து முற்படணும். நீங்கள் இந்த முறையில் முயற்சி செய்தீங்கன்னா குறைஞ்சது 3 நாள் தான், 3 நாளுக்குள்ளே இல்லை, ஆத்மார்த்தமாக நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்த அடுத்த 3 நிமிஷத்தில் கூட சாய் வந்து உணர்த்தலாம். நிச்சயமாக உணர்வீங்க. இந்த ஆரம்ப நிலையில் இருக்க பக்தர்கள் இன்றைக்கி சாய் சரித்திரம் படிக்க ஆரம்பிங்க, இல்லைன்னா தவணமஞ்சரி படிங்க. நிச்சயமாக மாற்றத்தை உணர்வீங்க, உங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறும். இப்போ நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்துட்ருக்க ஒரு சில பெரியவங்க இருக்காங்க, அவங்களோட பொழுது சாய் சத்சத்தம் படிக்காமல் அன்றைய பொழுது வந்து முடியாது. அது வந்து ஒரு தினசரி ஒரு வேலை, பாராயணம் செய்தே ஆகணும். சாய் சத்சத்தம் வந்து படிக்கணும், தவணை மஞ்சள் படித்தே ஆகணும், இல்லைன்னா அன்றைய பொழுது வந்து அவங்களுக்கு வந்து நிறைவு பெறாது. எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, எடுத்து ஒரு பாராகிராஃபாவது வந்து படிச்சிடணும் சத்சத்தம் வந்து. அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியும். அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க.
அப்படிப்பட்ட பெரியவங்க இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ண தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். சாய் சேர்த்ததை படிக்கிறதுனால நீங்கள் சாய் வந்து எந்த அளவுக்கு உணர்ந்தீங்க அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அதை படிக்கிற ஆரம்ப நிலை பக்தர்கள், ஆரம்ப நிலை டிவோட்டீஸ் வந்து நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சவணம் மஜிரி படிக்கிறதுனால, சாய் சேர்த்ததும் படித்ததுனால, கேட்டதுனால அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், எந்த அளவுக்கு மன நிம்மதி அடைஞ்சிங்க, இதெல்லாம் வந்து நாலு பேர்கிட்ட வந்து பகிர்ந்துக்கோங்க. இங்கே யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போகிற இடத்துலையும் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கதான் தெரியும். எனக்கும் அப்படி தான், ஆரம்பத்தில் வந்து இப்போ கோவிலுக்கு வந்து போயிட்டு இருந்தோம், அங்கே போகும்போது தான் சவணம் மஜிரி எந்த அளவுக்கு முக்கியம், அது வந்து ரீட் பண்ணணும், டெய்லியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க. நானும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதை படித்ததுக்கப்புறமா தான் நிறைய மாற்றங்கள் வந்து உணர முடிஞ்சுது. நானும் சொன்னதையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதனாலனா, நிம்மதியை தேடி நிறைய நண்பர்கள் வந்து அணைஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும். உண்மையான நிம்மதி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு படிங்க. சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு, உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருப்பார். வாங்க இன்றைக்கி நம்ம அத்தியாயம் 31 வந்து பார்க்கலாம். பாலாராம் மான்கர் என்ற இல்லறவாசியான பாபாவின் அடியவர் ஒருவர் தம் மனைவி காலமான பின்பு பெரிதும் சஞ்சலமடைந்தார். வீட்டு பொறுப்பை தன் மகனிடம் ஒப்புவித்து விட்டு வீட்டை துறந்து சீரடிக்கு சென்று பாபாவுடன் வாழ்ந்து வந்தார். பாபா அவர் தம் பக்தியால் மகிழ்ந்து அவரின் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பத்தை அளிக்க விரும்பினார். அதை அவர் இவ்வாறாக செய்தார். அவருக்கு ₹12 அளித்து சாதாரா ஜில்லாவில் உள்ள மச்சிந்திரக்கட்டுக்கு சென்று வாழும்படி கோரினார். மான்கர் முதலில் பாபாவை பிரிந்து சென்று அங்கு தங்குவதில் மனமில்லாதவராய் இருந்தார். ஆனால் இதன் மூலம் அவருக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்துள்ளதாக உறுதி கூறி அவரை தேற்றினார். ஏன்னா மான்கர் வந்து அவரோட மனைவியை பறிகொடுத்து விட்டு பாபாவோட அங்கே சீரடியில் வந்து தங்கின அந்த கொஞ்ச காலம்தான் வந்து மன நிம்மதியோடு வந்து இருந்திருக்காரு. இப்போ வந்து பாபா நம்மளை வந்து அனுப்புகிறாரே வேறு ஊருக்கு போக சொல்லி அனுப்புகிறாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பிடிக்கல. மன நிம்மதியை தேடி நம்ம வந்தோம், ஏதோ பாபா கூட இருந்ததுனால கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம், இப்போ அந்த கிடச்ச அந்த கொஞ்சம் நிம்மதி நமக்கு வந்து போயிருமே, இங்கேருந்து போனால் அப்படின்னு அவருக்கு போகிறதுக்கு வந்து விருப்பமே இல்லை. ஆனால் பாபா அவருக்கு வந்து உறுதி வந்து சொல்கிறார், உறுதிமொழி வந்து கூறுறாரு, நீங்கள் போ, நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே உனக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வந்து காத்திருக்கு, வாழ்க்கை முறையை வந்து நான் அமைத்து கொடுக்குறேன், உன் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது அப்படின்னு உறுதி கூறி, நான் சொல்கிறது நல்லதுப்பா என் நம்பி போன்னு அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு சில அறிவுரைகளையும் பாபா வந்து கூறுறாரு. ஒரு நாளைக்கு 3 தியானம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். பாபாவின் சொற்களை நம்பி மான்கர் மச்சிந்திர கட்டிற்கு வந்தார். இன்பமான காட்சிகள், தூய நீர், ஆரோக்கியமான காற்று, சுற்றுப்புறம் இவற்றால் மிகவும் மகிழ்ந்து ஏகாகிர சித்தத்துடன் பாபா அறிவுறுத்தியபடி தியானம் செய்ய தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு தெய்வீக காட்சி அவருக்கு ஏற்பட்டது. அடியவர்கள் பொதுவாக அவர்களது சமாதி நிலைகளில் அல்லது தியானத்தில்தான் அதை பெறுகிறார்கள். ஆனால் மான்கரை பொறுத்த மட்டிலோ தியான நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்தபோதே அதை அவர் பெற்றார். பாபா தாமே அவர் முன் தோன்றினார். மான்கர் அவரை பார்த்தது மட்டுமல்லாது தான் ஏன் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்றும் கேட்டார். பாபா பதிலளிக்கையில், சீரடியில் பல்வேறு எண்ணங்களும் கருத்துகளும் உன் மனதில் உருவாக ஆரம்பித்தன. உனது நிலையற்ற மனதை அடக்கவே இங்கு உன்னை அனுப்பினேன். நான் சீரடியில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய் பஞ்சபூதங்களால் ஆனதும் 3
முழு நீளமானதுமாகிய உடம்பில் நான் வசிக்கிறேன் என்றும் அதற்கு வெளியில் நான் இல்லை என்றும் நீ நினைக்கிறாய். இப்போது நீ கண்ணார சீரடியில் கண்ட அதே மனிதர்தானாய் இவர் என்று தீர்மானித்துக்கொள். இந்த காரணத்திற்காகத்தான் உன்னை நான் இங்கு அனுப்பினேன் என்று கூறினார். குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் மான்கர் மச்சிந்திர கட்டை விட்டு நீங்கி தன் சொந்த ஊரான பாந்த்ராவை நோக்கி புறப்பட்டார். புனேவிலிருந்து தாதர் வரை அவர் ரயிலில் பிரயாணம் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் டிக்கெட் பெற புக்கிங் ஆபீஸுக்கு சென்றபோது மிகவும் கூட்டமாக இருப்பதை கண்டார். விரைவில் அவரால் டிக்கெட் பெற முடியவில்லை. அப்போது தனது இடுப்பில் கோவணத்துடன் ஒரு கிராமவாசி அவர் அருகில் வந்து நீங்கள் எங்கு போகிறீர்கள் என கேட்டார். மான்கர் தாதருக்கு என்று பதிலளித்தார். அவர் தயவு செய்து என்னுடைய தாதர் டிக்கெட்டை எடுத்து கொள்ளுங்கள், இங்கு எனக்கு சில அவசர வேலைகள் இருப்பதால் நான் தாதர் பயணத்தை ரத்து செய்து விட்டேன் என்று சொன்னார். மான்கர் டிக்கெட்டை பெற்று கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார். பணத்தை தம் பையிலிருந்து எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த கிராமவாசி கூட்டத்தில் மறைந்து விட்டார். மான்கர் அவரை கூட்டத்தில் தேடியும் பயனில்லை. ஸ்டேஷனை விட்டு வண்டி போகும் வரை மான்கர் அவருக்காக காத்திருந்தார். ஆனால் அவரை பற்றி எவ்வித சுவட்டையும் அவர் காணவில்லை. இது மான்கர் வினோதமாக பெற்ற இரண்டாவது காட்சியாகும். மான்கர் பின்னர் தனது வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் சீரடிக்கு திரும்பி பாபாவின் ஏவலையும் சேவையையும் செய்து வந்தார். அங்கேயே பாபாவின் பாதங்களிலேயே இருந்தார். பாபாவின் ஆசீர்வாதங்களுடனேயே இந்த உலகத்தை துறக்கும் நல்ல அதிர்ஷ்டம் படைத்திருந்தார். தாத்தியா சாஹேப் நூல்கர். தாத்தியா சாஹேப் குறித்து சீரடியில் உயிர் நீத்தார் என்று மட்டுமே ஹேமந்த் பந்த் குறிப்பிட்டுள்ளார். சாயிலீலா சஞ்சகையில் அவரை பற்றி வெளியானதன் சுருக்கம் இங்கு தரப்படுகின்றது. 1909 நானா சாஹேப் அங்கு மம்லதராக இருக்கும்போது பண்டரிபுரத்தில் தாத்தியா சாஹேப் ஒரு சப் ஜட்ஜாக இருந்தார். இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசினர். தாத்தியா சாஹேப் ஞானிகளை நம்புவது இல்லை, ஆனால் நானா சாஹேப் அவர்களை விரும்பினார். சாய்பாபாவின் லீலைகளை நானா சாஹேப் அவருக்கு கூறினார். சீரடிக்கு சென்று சாய்பாபாவை பார்க்க அவரை வற்புறுத்தினார். முடிவாக 2 நிபந்தனைகளின் பேரில் சீரடிக்கு போக சம்மதித்தார். 1, ஒரு பிராமண சமையற்காரர் அவருக்கு கிடைக்க வேண்டும். 2, அன்பளிப்பிற்காக நல்ல நாக்பூர் ஆரஞ்சுகளை பெற வேண்டும். இவ்விரண்டு நிபந்தனைகளும் தெய்வாதீனமாக நிறைவேறின. நானா சாஹேபிடம் சேவைக்காக ஒரு பிராமணர் வந்தார். அவர் தாத்தியா சாஹேபிடம் அனுப்பப்பட்டார். தாத்தியா சாஹேப் 100 அழகிய ஆரஞ்சு பழங்கள் அடங்கிய பார்சலை பெற்றார். அனுப்பியவர் யார் என்று தெரியவில்லை. நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டதால் தாத்தியா சாஹேப் சீரடிக்கு போக வேண்டியதாயிற்று. முதலில் பாபா அவரிடம் மிகவும் கோபாவேசம் அடைந்தார். ஆனால் படிப்படியாக தாத்தியா சாஹேப் தமது அனுபவங்களால் பாபா கடவுள் அவதாரமே என்று உறுதி பெற்றார். பாபாவிடம் அத்தகைய அன்பு பூண்டு தனது மரணம் வரை அங்கேயே தங்கினார். அவருடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கும் போது அவரிடம் புனித வேதங்கள் படிக்கப்பட்டன. முடியின் தருவாயில் பாபாவின் பாத தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு குடிப்பதற்காக அவரிடம் தரப்பட்டது. பாபா அவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு தாத்தியா நம்மை விட்டு சென்று விட்டார், அவர் மீண்டும் பிறக்க மாட்டார் என்றார். அதாவது மீண்டும் பிறக்க மாட்டார்னா என்ன அர்த்தம்? தாத்தியா வந்து மோட்சம் அடைந்துட்டார். அவரோட ஆத்மா பாபாவின் பாதங்களை அடைந்து விட்டது.
இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாபா கூட வாழ்ந்தவங்க, பாபாவோட தீவிர பக்தர்கள், பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. அதில் குறிப்பிட்டவங்களோட இறுதி நாட்களில் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர், மிகவும் நெருக்கமானவர் மேகா. அவரை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மேகாவின் இறுதி நாட்கள் எப்படி அமைந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மேகாவின் கதை முன்னாலேயே 28 அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு இருக்கிறது. மேகா இறந்த பின்பு கிராமத்தார் எல்லோரும் சவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பாபாவும் அவர்களுடன் கூட சென்று மலர்களை மேகா உடல் மீது பொழிந்தார். சடங்குகள் செய்யப்பட்டு பிறகு சாதாரணமான மனிதர்களைப் போன்று பாபாவின் கண்களிலிருந்தும் நீர் வழிந்தது. பெருந்துக்கத்தாலும் கவலையாலும் பீடிக்கப்பட்டிருப்பதாக காணப்பட்டார். பின்னர் அவரது உடம்பை மலரால் மூடி நெருங்கிய உறவினரை போல் அழுத பின்பு பாபா மசூதிக்கு திரும்பினார். மேகா மேலே பாபா எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். தன்னோட பக்தர் மேலே ஒரு கடவுள் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாரு பாபாவுக்கு என்ன தெரியாதா? ஒரு நாளைக்கு இறந்து தான் போகணும். அது மேகாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இறப்புங்கிறது எல்லாருக்கும் சமம் தானே அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியாதா? ஏன் மேகா என்றைக்கு இறக்க போகிறாரு, எப்படி இறப்பார், இதுவும் அவருக்கும் தெரியும். இதையும் தாண்டி தன்னோட பக்தர் அவரோட இறப்பை தாங்கி கொள்ள முடியாமல் பாபா வந்து அழுதுருக்காரு அப்படின்னா மேகா எந்த அளவுக்கு கொடுத்து வச்சவர்? மனிதர்களுக்கு பல ஞானிகள் சத்கதி அளிப்பது கண்ணுறப்பட்டிருக்கிறது. ஆனால் சாய்பாபாவின் பெருமை ஒப்புவமையற்றது. சாய்பாபாவோட பெருமை வந்து ஒப்புவமையற்றது. அதாவது இதோடய கம்பேர் பண்ண முடியாது. பல ஞானிகளும் கடவுள்களும் இந்த தன்னோட பக்தர்கள் தன்னோட அடியவர்களோட அந்த கடைசி நாட்களில் அவங்க வந்து சத்கதி அளிப்பாங்க. அந்த இறுதி நாட்களை வந்து அமைத்து கொடுப்பாங்க. இறுதி நாட்கள் அந்த உயிர் போகிற நேரத்தில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வரம் கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம சாய் தன்னோட பக்தர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுத்தாரு. அதெல்லாம் பார்த்தோம். ஒவ்வொருத்தங்களும் நிம்மதியாக அவங்களோட இறுதி நாட்களை நல்லபடியாக புனித நூல்களை வந்து படிச்சுக்கிட்டு அவங்களோட இறுதி நாட்கள் எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்க முடியுமோ அந்த ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. மனைவியை பறி கொடுத்துட்டு வந்தவர் சாய் தான். உலகமே நம்பி வந்தவங்க சாயை பிடிக்காமல் கண்டிஷன் பேரில் இந்த நிபந்தனைலாம் போட்டு சாயை தேடி வந்தவங்க, பின் நாட்களில் சாய் இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாதுன்னு சாய் கூட தங்கினவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களோட அந்த இறுதி நாட்கள் சாய் வந்து பார்த்துக்கிட்டாரு. அவங்களோட மன நிம்மதிக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு. நிம்மதியான ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் லைஃப்பில் லௌகீக வாழ்க்கையில் பல இன்னல் துன்பங்களை கடந்து வந்த மனிதர்களை, தன்னை நம்பி வந்த அடியவர்களை, அவங்களோட வாழ்க்கையை அந்த இறுதி நாட்களை நல்லபடியாக அமைத்து கொடுத்தாரு. ஒரு சில பேர் நினைக்கலாம், அதாவது கொஞ்சம் நம்மளை மாதிரி ஏஜ் உள்ளவங்க, அதாவது நார்மலான ஏஜ் உள்ளவங்க, என்னடா நம்ம வாழ்கிறதுக்காக வந்தால் இறுதி நாட்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா, இதில் என்ன பாபா அற்புதம் செஞ்சிட்டார் அப்படின்னா. ஆனால் பெரியவங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரு வயசுக்கு மேலே கடைசி காலம் எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், நான் பாட்டு எந்த கவலையும் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும், சஞ்சலம் இல்லாத ஒரு இது, எல்லாத்தையும் மறந்துடணும், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் முடியாது. அந்த லௌகீகம் அந்த மெட்டீரியல் லைஃப் அவங்க வந்து துரத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு குறை வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு. ஆனால் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வந்து அமையாது. அந்த குடும்ப சூழ்நிலைமை, அவங்களோட குழந்தைகள், குழந்தைகளோட குழந்தைகள், எதையாவது ஒரு கவலை, அப்புறம் அவங்களோட ஹெல்த் இஷ்யூ, எங்கேயும் போயிட்டு ஒரு மன நிம்மதியாக ஒரு கோயில் கோலன்னு கூட போயிட்டு நிம்மதியாக உட்கார முடியாது. போனால் நீ உனக்கு வயசாயிடுச்சு, நீயே அங்கே போகிற இங்கே போகிறேன்னு கேட்குப்பாங்க 1008 கேள்வி.
இது எல்லாத்தையும் தாண்டி போகணுமான்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ரொம்ப கொடுமை, இந்த உடல் நோயினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, யாரோட தயமும் இல்லாமல் நான் வந்து வாழணும், நான் நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய உயிர் போகணும் அப்படின்னு கஷ்டம், நிறைய கஷ்டம் இருக்குது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அதை வார்த்தைகளால் சொன்னால் புரியாது. தன்னோட இயற்கை உபாதைகளை கூட வந்து நிம்மதியாக போக முடியாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ராமாயணக்கு ஒரு நல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஓம் சாய் ராம்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் தன்னோட இயற்கை உபாதைகளை நிம்மதியாக போக முடியலன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு குடும்பங்கிறது அதை அனுபவிச்சா தான் தெரியும். பெட்டில் படுத்துக்கிட்டு நாலு பேர்ட்ட திட்டு வாங்கிக்கிட்டு சங்கடப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு நொந்து போய் அந்த கடைசி காலத்தை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க கர்ம வினையினால். அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையும் பாபா வந்து மாற்றி அமைத்து கொடுத்தாரு, கடைசி காலத்தை வந்து நல்லபடியாக அமைத்து கொடுத்தாரு. நேதி பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து யாத்திரை போனவரை தடுத்து நிப்பாட்டி நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவரை இருக்க வச்சு சாய் வந்து அவரை வந்து பார்த்துக்கிட்டாரு. அவரோட உடல்நிலை மோசமாகி சீரடியிலேயே வந்து உயிர் நீத்தார். அவரோட உடலுக்கு வந்து இறுதி அடக்க முறை சாயை வந்து முன்னின்று நடத்துனார். அவர் அந்த யாத்திரைக்கு போயிருந்தாருன்னா போகிற வழியில் அவருக்கு வந்து மொழி தெரியாது, அந்த யாத்திரைக்கு போனது கிடையாது, காசியெல்லாம் தாண்டி போகணும் அவரோட யாத்திரைக்கு, அந்த புனித நீர் யாத்திரைக்கு. இவனுக்கு மொழி தெரியாது, பல மக்களை கடந்து போகணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் போகணும், ஆனால் இவனால் போய் சேர முடியாது. அதுக்குள்ளே இவனோட இறுதி நாட்கள் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்த சாய், ஏன்னா போகிற வழியில் யார் என்னே தெரியாது, இவர் இறந்தால் கூட இறுதி சடங்கு செய்யக்கூட யாள்கள் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் உணர்ந்த சாய் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவர் வந்து இருக்க வச்சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வகையில் வந்து சாய் வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு. எதுக்காக நான் இதை வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அனைவருக்கும் உண்டான ஒரு பொதுவான ஒரு புத்தகம் தான் சாய் சச்சரிதம். அனைத்து வயதினருக்கும் வந்து படிக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு புத்தகம், நல்லா பொறுமையாக உணர்ந்து படித்தோம் அப்படின்னா அவங்கவுங்க வயசுக்கு கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை நம்ம கண் முன்னாடி எப்படி வேறு யாரோ இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வந்து ஏற்படும். பல சந்தர்ப்பங்களில் நம்ம கேட்ட பதில் வந்து கிடைக்கும், ஏதோ ஒன்று நினச்சிட்ருப்போம், என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் சாய் சீர்திருத்தத்தை எடுத்து படித்தா நம்ம கேட்டதுக்கான பதில் அதில் வந்து கிடைக்கும். ரொம்பவே ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும், பல அதிசயங்கள் நடக்கும், மாற்றங்கள் நடக்கும். அதான் சாய் சீர்திருத்தம். தொடர்ந்து நம்ம நாளைக்கு நம்ம இந்த பதிவு வந்து தொடரலாம். பெரும்பாலும் சரியாக அவரோட தொடர்ச்சி நம்ம கனெக்ட் ஆகும், நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. எனக்கு வந்து நடந்துருச்சோம் இருக்கிற இடத்துலயே இருந்து நம்ம சாய் குடும்பத்திற்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் உங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும், நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய் ராம்.